हाय हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू विनीतास क्रिएशंस इनकी पाती क्रिस्मस व्लॉग दा ना कूड शेयर पन्न पोरेन सो टाइम पाती अंजु मणि आगुद ईवनिंग अंजु मणि सो नांग पेरिस इरुक्क कूडिय अंतिना कोविल कलंबरोम सो अंगे पोट्टु ना उंगलुक्कु व्लॉग कनेक्ट पण्रेन बट इदुक्कु मुन्नाडी காலையில இருந்து என்ன நடந்துது அப்படினு ஃபர்ஸ்ட் பாத்து வந்திருங்க ஹேப்பி மார்னிங் फ्रेंड्स सो எல்லாருக்கும் ஹேப்பி கிறிஸ்மஸ் இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் vlog தான் ஆஸ் யூஷுவல் எப்போ எழுந்திருக்கிற போல தான் ஒரு 8:30 போல தான் எழுந்தோம் எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகியாச்சு இன்னைக்கு ஹஸ்பண்ட் தான் டீ போட்டிருந்தாங்க எப்பவுமே மார்னிங் வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் போடுவாங்க டீ சூப்பரா போடுவாங்க நல்லா இன்ஜினா தட்டி போடு நல்லா திக்கா போடுவாங்க சோ ஹஸ்பண்ட் போட்ட டீயை இந்த எனர்ஜி ட்ரிங்க் மார்னிங் குடிச்சாதான் நல்லா பிரிஸ்க் ஆகும் கோ ஹாய் சொல்லுங்க ஹாய் எல்லாரும் ஹேப்பி கிறிஸ்மஸ் தீபாவளி ஹேப்பி கிறிஸ்மஸ் சந்தோஷமா सेलिब्रेट பண்ணுங்க கிறிஸ்மஸ் நாங்களும் सेलिब्रेट பண்ண போறோம் சர்ச்சுக்கு போக போறோம் காலையில பிரேக்பாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா நேத்து வச்சிருந்த குருமா இருந்தது கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா சூப்பரா குருமா செஞ்சிருந்தேன் சோ குருமா பேலன்ஸ் இருந்தது சோ அதுவே மார்னிங் வச்சிக்கலாம் அப்படினிட்டு குருமாக்கு தொட்டுக்க சாரி தோசை சுட்டுட்டு தொட்டுக்க தோசைக்கு தொட்டுக்க குருமா வச்சிட்டோம் சோ பசங்க நான் எல்லாரும் இதுதான் சாப்பிட்டோம் சோ மார்னிங் பிரேக்பாஸ்ட் சிம்பிளா முடிஞ்சது இப்போ லஞ்ச் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு அது மட்டும் தான் செய்யணும் இன்னைக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தான் செய்ய போறேன் சோ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிட்டேன் இது வந்துட்டு பச்சை பட்டாணி ஃப்ரீசர்ல வச்சு போறானே காயில வரும் பாத்தீங்களா நமக்கு கடைகள்ல கிடைக்கும் பாக்கெட்ல அது இல்ல காயில கிடைக்கும் பாத்தீங்களா அந்த பச்சை பட்டாணி இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இத வாங்கிட்டு வந்து உரிச்சி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவேன் சோ தட் நமக்கு நல்ல ஃப்ரெஷாவே இருக்கும் இது வாங்கி எப்படி ஒரு நாள் கிட்ட ஆயிடுச்சு சவுண்ட் கேக்குதா பாருங்க பாருங்க நல்ல ஐஸ் கட்டியா இருக்கு நம்ம சேர்த்துக்கு ஒரு ஹாஃப் ஹவர் முன்னாடி வெச்சிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் சோ பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பிரிஞ்சி வெஜ் பிரியாணி தான் செய்ய போறேன் சோ இங்க அதுதான் லஞ்சுக்கு தொட்டுக்கு வந்துட்டு ரைத்தா ஆனியன் ரைத்தா செய்ய போறோம் அவ்வளவுதான் சோ செய்யும் போது நான் உங்களுக்கு காட்றேன் பாருங்க இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிப்பா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காய் வாங்கிட்டு வந்து இது மாதிரி உரிச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு வாரம்னால கேடாது நம்ம கடைகள்ல விக்கிற அந்த பாக்கெட் பச்சை பட்டாணி போட்டோம் அப்படின்னா தண்ணில கொஞ்ச நேரம் ஊற வச்சு பாருங்களேன் மேல ஒரு மாதிரி சாயம் மாதிரி வரும் பச்சை கலர்ல அது ரொம்பவே உடம்புக்கு கெடுதிதான் சோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சேரதுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி வந்து நீங்க வெளியில எடுத்து வச்சிட்டீங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும் சோ பிரிஞ்சி செய்ய ரெடி பண்ணிட்டேன் சோ இப்ப பிரிஞ்சிக்கு வந்துட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுட்டு 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் 2 பிரியாணில சேர்த்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சோ வெங்காயத்தை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் அவ்வளவுதான் இது எல்லாமே இப்ப நல்லா நமக்கு வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருச்சு அது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டேன் அதுக்கு அப்புறம் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா ரொம்ப கொத்தமல்லி புதினா போட தேவையில்லை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மட்டும் சோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் once இப்போ தக்காளியும் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ இதுல வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் தனி மிளகாய் தூள் அதே குவாண்டிட்டில ஒரு 1/2 டீஸ்பூன் போல பிரியாணி மசாலா ஆட் பண்ணிருக்கேன் சோ இதோட பச்சை வாசம் எல்லாமே நமக்கு போகட்டும் இந்த நம்ம சேர்த்திருக்கோம்லையா இந்த ஸ்பைஸஸோட அந்த பச்சை வாசம் எல்லாமே போகட்டும் நல்லா போய் எண்ணெய் நமக்கு நல்லா பிரிஞ்சி வரும் மேல சோ அப்ப நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலா பிரியாணிக்கு செய்வோம் பாத்தீங்களா சிக்கன் ஆர் மட்டன் அந்த மாதிரி போட்டு அதே மாதிரி தான் சோ நல்லா mix பண்ணிட்டு அந்த பச்சை வாசம் எல்லாமே நமக்கு போகட்டும் சோ பாருங்க எண்ணெய் நமக்கு நல்லா பிரிஞ்சி வந்திருச்சு இவ்வளவு தலதலன்னு இருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சி வரணும் மசாலாவும் நல்லா நமக்கு குழைஞ்சிருச்சு இப்போ நம்ம இதல வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல தயிர் ஆட் பண்ணிக்கலாம்
போதும். ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது மூணு தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஒட்ட ஒட்ட பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு தண்ணியோட அளவு மாறிடும். அதனால வாவ் ஸ்மெல் வருது தாங்கோ. வருதா? சரி சரி. காய்கறி சேர்த்தாச்சு. காய்கறி நமக்கு நல்லா ஒரு 50% நல்லா நமக்கு வெந்து வரட்டும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, சூப்பராக. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு பட்டு ஃப்ரைடே, அதனால தான் வெஜ்ஜு. இதுவே வேறு டேஸில் வந்திருந்தால் கண்டிப்பாக நான்வெஜ்ஜாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு பட்டு ஃப்ரைடே ஆகிடுச்சு, அதனால வெஜ்ஜு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் தான் சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் இந்த காய்கறி வேறு நிறைய இருக்குது. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாமே நிறைய இருக்கா. சரி, நேற்று குருமா வச்சுட்டேன், இதே சேம் காய் போட்டு குருமா செஞ்சுட்டேன். காலையில் பார்த்துப்பீங்க, அது தான் சாப்பிட்டோம் நாங்கள். ஸோ அதையே இன்னைக்கு வெஜ் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு. காய் கொஞ்சம் வேகட்டும். கிருஷ்ண என்ன பண்ணுறீங்க? சவுண்ட் கம்மி பண்ணுப்பா. அம்மா வீடியோ தானே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். லைட் போடலையா? லைட் போடலையா? பாப்பா ஹாய் சொல்லுங்க. பாப்பா சரி ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 1.5 டம்ளர் அளவுக்கு, நம்ம நார்மலாக டெய்லி வடிப்போம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி, அதுதான் அந்த அரிசி தான் செய்ய போகிறேன். நம்ம நார்மலாக செய்வோம் பார்த்தீங்களா சாப்பாட்டு அரிசி, அதில் தான் இப்போ நான் பிரிஞ்சு செய்ய போகிறேன். பிரியாணி அரிசி தீந்து போயிடுச்சதுனால ஸோ அதில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். பிரியாணி அரிசி தீந்து போயிடுச்சு, இனிமேல் தான் வாங்கணும். அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே விடணும், அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். 1.5 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நார்மலாக நம்ம பிரியாணி அரிசியில் செஞ்சோம் அப்படின்னா 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு, அதாவது பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். பட் இது சாப்பாடு அரிசின்றதுனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் நான் தண்ணி வைக்கிறேன். ஸோ 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன், 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்தாச்சு. இப்போ இதனால நமக்கு கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை நல்லா தண்ணி ஒட்ட ஒட்ட பிழிஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பாடு அரிசி தான், அதில் தான் இப்போ செய்ய போகிறேன். நல்லா ஒரு 45 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுட்டேன். பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஊறிடுச்சு. ஸோ தண்ணி நல்லா ஒட்ட ஒட்ட பிழிஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உப்பு காரம் கரெக்டாக சரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு எப்பவுமே கொஞ்சம் நமக்கு கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அரிசி வந்துட்டு நமக்கு சாதமாக வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் காரம் எல்லாமே. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எக்ஸஸாக வச்சுருக்க அந்த புதினா, கொத்தமல்லி அதை வந்துட்டு மேலாப்பில் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. நான் வந்துட்டு சாப்பாட்டு அரிசியில் பிரிஞ்சியோ பிரியாணியோ எதுவும் செய்ய எது செஞ்சாலுமே 3 விசில் விடுவேன். எனக்கு கரெக்டாக வெந்து வரும், அடியில் வந்துட்டு தீ பிடிக்காது, அடி பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. பட் பிரியாணி அரிசி செய்யும்போது மட்டும், அதாவது பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்யும்போது மட்டும் 2 விசில் விடுவேன். பட்டு சாப்பாட்டு அரிசியில் செய்யும்போது 3 விசில் கரெக்ட் விட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. குக்கரோட அந்த மூடி இருக்கு இல்லையா, குக்கர் மூடியில் அந்த இது வரும்ல கேஸ்கட்டு, அது வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது ஏன் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கும். ஸோ இந்த கட் ஆகுறது அதுவுமே எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருவேன், இந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருவேன்.
இது வந்துட்டு டபுள் டோரு, ஸோ ஃப்ரீசர் ஃப்ரீசரில் வச்சுருவேன். கீழே வந்துட்டு பட்டாணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல விசில் நமக்கு நல்லா வரும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. குக்கரு கேஸ்கெட்டும் எந்த ப்ராப்ளமும் வராது. இதுவுமே ஒரு டிப்பு தான், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே குக்கரை கழுவிட்டு இதோட மூடியில் இருக்கக்கூடிய கேஸ்கெட்டு ப்ளஸ் விசில் ரெண்டுத்தையுமே தனியாக தான் வைக்கணும். அப்படியே மூடியோடு சேர்த்து வைக்கக்கூடாது. ஸோ தனியாக தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த விசிலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அழைப்பும் ஏற்படாது, கேஸ்கெட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் பாருங்க. இவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அடியிலையும் பாருங்கள், தீ இல்லை நமக்கு அடிப்பிடிக்கல, கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட லன்ச் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ சாப்பிட்டு நான் உங்களுக்கு சர்ச் கிளம்பும்போது ப்ளாக் பண்ணி பண்ணுறேன். செம்மையாக இருக்குது இடம். மவுண்ட் பேட்டன் பாரிஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். வர வழியில் பீச் ரோடு, மவுண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அந்த மரம் ரெண்டு சைடுமே நல்ல மரம்லாம் நல்லா அடர்த்தியாக சூப்பராக வளர்ந்துருக்கும். நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சென்னையில் நிறைய இடம் இருக்குது, அதில் சில பல தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது. ஸோ நல்லா இருந்தது பார்க்கவே. ஸோ அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரூட்டு வந்துட்டு பாரிஸ் போகிற வழியில் இருக்கிற பில்டிங்ஸ் இதெல்லாமே இந்த ரூட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரிஸ் போகிற வழி எல்லாமே. நல்லா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஹை கோர்ட் மெட்ரோ, அது வந்துட்டு அந்த ஒரு செம்மன் கலரில் இருக்குது பாருங்கள் பில்டிங்கு, அது வந்துட்டு ஹை கோர்ட்டு. அப்படி அதுக்கு ஆப்போசிட்டில் காதி கிராஃப்ட் இருக்குது. காதி கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹேண்ட்லூம்ஸ் தான். ஆல்ரெடி இங்கே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் காதி கிராஃப்டில் எடுத்த வீடியோ. நிறைய கடைங்க இருக்கு கோவில் வாசல்ல. ஸோ இப்போ காட்டுறது வந்துட்டு இது ஒரு என்ட்ரன்ஸு, இதன் வழியாகவும் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பைக்கில் போகிறோம் இல்லையா டூ வீலரில். ஸோ அதனால் இன்னொரு சைடு ஒரு வழி இருக்குது. ஸோ அங்கே வண்டி விட்டுட்டு நம்ம உள்ளே போக வேண்டியது தான். அது ஒரு என்ட்ரன்ஸ். இதுதான் கோவில். நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹஸ்பண்ட் வண்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ கோவிலுக்கு வந்தாச்சு, இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே வந்துட்டு ஓவராக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது எந்த கோவிலுமே. ஸோ உள்ளே எப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு விலாக் கன்வின் பண்ணுறேன். ஸோ இதுதான் கோவில் வழி, அதாவது என்ட்ரன்ஸு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய சுவாமியோட சிலைகள் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மாதா அம்மா தான் இருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வந்துட்டு நாங்கள் பிஃபோர் மேரேஜ் நான் அம்மா கூட வந்திருக்கேன். டியூஸ்டே வருவேன், எவ்ரி வீக் டியூஸ்டே வருவேன். அப்படியே ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஸோ ஒன்றே ஒன்று, கிறிஸ்மஸ்க்கு எவ்ரி இயர் கிறிஸ்மஸ்க்கு இங்கே வந்துடணும் அப்படின்ட்டு தான் நான் எல்லா கிறிஸ்மஸ்க்கும் இங்கே வருவேன். இந்த இடம் அழகாக இருக்குல்ல, நல்ல லைட் செட்டிங்கோட. Thank you.
அவ்வளோதான், சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு, வெளியில் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போகணும். பாப்பா இங்க பாரு என்ன பண்ற, என்ன பண்ற தங்கம், இங்க பாருங்க என்ன பண்ற பாப்பா, பூ எடுத்து விளையாடுறியா? அது சாமி பூ தானே, விளையாட கூடாது தானே சாமி பூவுல. கிருஷவ் நீ என்ன பண்ற, கொஞ்சம் கிட்ட கட்டத மூஞ்ச பயப்பட்டு போறாங்க, வந்து போ விளையாடுறியா? பாப்பாவோட ட்ரெஸ் இதுதான், கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எங்க மாமியார் எடுத்து கொடுத்தது. ஸோ தம்பியோட ட்ரெஸ் இது. பாப்பா ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல. ஹிந்து கோவில் மாதிரி இங்கேயும் கட்டியிருக்காங்கல்ல குழந்தைக்கு. அதெல்லாம் பிரிக்க கூடாது, வேண்டிட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம குடில் பார்க்கலாம். சேம் பீச் ரோடு தான் இது. போகும்போது பார்த்த ரோடு, வரும்போது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா லைட் செட்டிங்லாம் போட்டு செம்மையாக வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு செக்ரட்டேரியட், இது இடம் வந்துட்டு பீச்சோட இன்னொரு பகுதி. இங்கே வந்துட்டு நாலு தலைவர்களோட சமாதி இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் சமாதி, அண்ணா அவர்கள் சமாதி, ஜெயலலிதா அவர்கள் சமாதி, அதுக்கப்புறம் வந்துட்டு கலைஞர் அவர்கள் சமாதி. ஸோ நாலு பேருமே இங்கே இருக்கு. ஸோ ரெண்டு பிளேட் பானிபூரி சொல்லியிருக்கேன். ஸோ பானிபூரி, சமோசா, அதுக்கப்புறம் மஷ்ரூம், இதெல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இரு இரு அம்மா பேசிட்டு இருக்கேன். ரொம்ப செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ரெகுலராக இங்கே தான் சாப்பிட வர்றது, எப்போ வெளியில் வந்தாலும் அதான். அப்படியே கோவில் போயிட்டு அப்படியே வந்தோம். இந்த இடம் வந்துட்டு பிக் ஸ்ட்ரீட்டு, ட்ரிபிகேண்டே பிக் ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அங்கே தான் வச்சுருக்காரு அந்த அண்ணா, எப்போ வந்தாலும் நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருவாரு. ஹஸ்பண்ட் முறுக்கு சாப்பிட்ருக்காங்க. என்ன சாப்பிட்றகோ, ஸோ அப்படியே வெளியில் போயிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் அம்மா வந்துட்டு பிரியாணி கொடுத்து அமைச்சிருந்தாங்க. ஸோ டின்னருக்கு வந்துட்டு அதுதான், நம்ம வீட்டில் செஞ்சிருந்த பிரிஞ்சும் இருந்தது, பிரியாணி இருந்தது, நல்லா ரெண்டுத்தையும் போட்டாச்சு, கலத்தியாச்சு. ஃபுல்லாக பாருங்கள், டைனிங் டேபிள் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டேன். இது வந்துட்டு ஆரஞ்சோட அந்த தோல் எல்லாமே காய வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பேஷன் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதை கடக்கு காலையில் எடுத்து வெயிலில் காய வைக்கணும். பாப்பாவுக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். நைட்டு வந்துட்டு கிச்சனும் க்ளீனாக இருக்குது, பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், போய் படுத்துடணும். படுத்துட்டு மார்னிங் மறுபடியும் எழுந்து ரொட்டீன் சர்ச்சில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். ஸோ அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.